இப்போ வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது அது ப்ராக்டிஸ் பண்ணாவே ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸை வந்து நம்ம எந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸை வந்து கடைசியில் தரலாமா, ஃபஸ்ட்டில் தரலாமா, இல்லைனா வந்து மிடிலில் போடலாமா, மிடிலில் போட்டு பார்த்தா ஈஸியாக இருக்குமா அப்படின்றது வந்து ப்ராப்பர் வே தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து மேக்ஸ் ஒரு ஒரு நண்பர்களுக்கு வணக்கம். செல்வ கணபதி இப்போ நடந்து முடிந்த 2024 குரூப் 4 வந்து மாநில அளவில் முதல் மதிப்பெண்ணும் தரவரிசை அடிப்படையில் மூன்றாவது இடமும் கம்யூனலில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். நான் வந்து குரூப் 4 வந்து 27 கொஷின் கேட்டிருந்தாங்க, நான் வந்து 23 போட்டேன், 4 கொஷின் வந்து தப்பு பண்ணேன். மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பயம் இருக்கும், அதனாலுமே வந்து எங்கே சிம்பிளாக மேக்ஸ் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து யூடியூப்பில் ஒரு ஏதோ ஒரு சேனல் இருக்குன்னா அவங்க வந்து மேக்ஸ் எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வந்து மாணவர்களை வந்து சரி மேக்ஸ்னால் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தவறான பாதையில் கொண்டு போவாங்க. மேக்ஸ்லேயுமே வந்து சில கடினமான பகுதிகள் இருக்குது. நம்ம வந்து இங்கே இப்போ அவங்க கொடுக்குற கொஷினையும் சரி அவங்க சொல்கிற மெத்தட் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம், ஆனால் மெயின் எக்ஸாம்பிள் போய் வந்து அது வந்து பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா வந்து ஷார்ட்கட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து டைமை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம மெயின் எக்ஸாம்பிள் போகும்போது வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுத்தையும் அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை வந்து கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன் வச்சு அப்ளை பண்ணி மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும், கொஷின்ஸை வந்து கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கெல்லாம் வந்து நம்ம பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணி போட முடியும். அதனால் வந்து எப்பயுமே வந்து இந்த ஷார்ட்கட்டு அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு வெற்றி அடையினாலும் வந்து கடினமான பகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போ ஷார்ட்கட்ஸ் வந்து எளிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இப்போதைக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரான வே கிடையாது. என்ன வந்து ப்ராப்பரான பேசிக்ஸ் மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கிறதாலையும் வந்து அது அதையே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து நம்ம எந்த கொஷின் கொடுத்தாலையும் எந்த எப்படி சுற்றி ஊற்றி கேட்டாலுமே வந்து நம்ம போகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ட்கட்ஸ் வந்து மெத்தட் பண்ணும்போது ஒரு சில கொஷின் தான் அது அப்ளை ஆகும்போது தவிர அப்போ டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கிறதுனால வந்து அது வந்து இப்போ அப்ளிகபிளாக இருக்காது. அதனால் வந்து ஷார்ட்கட்ஸை வந்து எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க, ப்ளஸ் வந்து அது வந்து தேவையில்லாது, எப்பயுமே அதை வந்து கை கொடுக்காது. ப்ராப்பரான மேக்ஸு பேசிக்ஸு அது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து 25-25ன்றது வந்து நமக்கு வந்து சாத்தியமாகும். இப்போ வந்து இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு வந்து நிறைய ரீசனிங் கொஷின்லாம் கேட்குறாங்க, அதுக்கு எப்படி ஷார்ட்கட்லாம் வைக்க முடியும்? அதனால் வந்து ஒன்றும் இல்லை, பேசிக்கான மேக்ஸு தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து நிறைய கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அது மட்டும்தான் வந்து கை கொடுக்க தவிர ஷார்ட்கட்ஸ் வந்து ஒருபோதும் கை கொடுக்காது. ஆரம்பிக்கும் போது வந்து கடினமான பகுதினால் இப்போ மேக்ஸ் ஒரு கடினமான பகுதின்னு சொல்லலாம். அவங்க வந்து டெய்லியும் ரொட்டீனாக மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஸ்கூல் புக்ஸ் தான், ஒன்றும் இல்லை, ஸ்கூல் புக்கு மாடல் தான் வந்து டிஎன்பிசி கேட்குறாங்க, ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாத கொஷின் கேட்குறாங்க. ஆனால் வந்து அது ஸ்கூல் புக்கில் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்கூல் புக் கவர் பண்ணாவே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 6லேருந்து 10ஆம் வகுப்பு படித்தாவே போதுமானது தான். நம்ம வந்து 11th 12th படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா வந்து டிஎன்பிசி பொறுத்தவரையும் வந்து அவங்களுக்கு மேக்ஸு பேசிக் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்குறேன் தவிர நீ வந்து மேக்ஸில் அவ்வளோ ஜீனியஸா அப்படின்லாம் அவங்க செக் பண்ணுறதுக்கு பார்க்கல. உங்களுக்கு மேக்ஸு அந்த வேலைக்கான பேசிக் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத தான் நோட் பண்ணுறாங்க. ஸோ வந்து 6 to 10 வந்து போதுமானது. மேக்ஸுக்கான ப்ராப்பரான வழின்னு பார்த்தோன்னா வந்து எடுத்தோடனே வந்து பயிற்சி கணக்கில் நம்ம போக வேணாம். 6th பயிற்சி கணக்கில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டுகள் கணக்கில் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து எப்படி புரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துக்காட்டு கணக்குகளில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை படிச்சுட்டு அதுக்குறது தான் பயிற்சி கணக்குலையும் கேட்டிருப்பாங்க. என்ன கொஞ்சம் மாற்றி கேட்டிருப்பாங்க. எடுத்துக்காட்டு கணக்குகள் வந்து தெளிவாக போட்டு பார்த்துட்டு பயிற்சி கணக்குகள் போட்டோங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸை பொறுத்தவரையும் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சோர்ஸ் வந்து நம்ம 6 to 10 தான். அதே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 கூட அதுவே போதுமானது தான். அதனால் என்னென்ன டாப்பிக்கு எங்கெங்கே கவர் ஆகிருக்கு, எந்தெந்த புக்கு கவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நமக்கு லைனப் பண்ணி வச்சுட்டோன்னா அதில் வந்து ரொம்ப எளிமையான பகுதி மேக்ஸும் இருக்கும், கொஞ்சம் கடினமானது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மேக்ஸு இந்த பகுதிகளும் இருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து எளிமையான பகுதிகள் வந்து அதுதான் பேசிக்ஸு, அதை நம்ம வந்து படிச்சிட்டோம்னா அப்புறமேட்டு கொஞ்சம் மேக்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துடும், சரி இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கடிமான பகுதியில் நம்ம நோக்கி போகும்போது கொஞ்சம் தான் கடினமாக தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு கடினமாக இருக்காது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிற சிம்பிள் மேக்ஸில் சிம்பிள்னால் வந்து என்ன சொல்லணும்னா எல்சி மாச்சப் சொல்லலாம், காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம். அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எளிமையான பகுதியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மென்சுரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அது மாதிரி இருக்கிற பகுதியில் போனோம்னா வந்து மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ புதுசாக என்ன கேட்குறாங்கன்னா வந்து ரீசனிங், ரீசனிங் பார்ட்டு வந்து இந்த உறவு முறைகள் பிளட் ரிலேஷன்ஸு கேலண்டர் கொஷின்னு அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அது மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து மோர் தென் வந்து 2 or 3 கேட்குறாங்க. அதுக்கெலாம் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு கடினமான பகுதியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் கவர் பண்ணாவே ஓரளவுக்கு 25-25 வந்து சாத்தியக்கு வருது. இப்போ வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது அது ப்ராக்டிஸ் பண்ணாவே ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸ் வந்து கடைசியில் தரலாமா, ஃபஸ்ட்டில் தரலாமா, இல்லைனா வந்து மிடில் போடலாமா, மிடில் போட்டு பார்த்தா ஈஸியாக இருக்குமா அப்படின்றது வந்து ப்ராப்பர் வே தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மேக்ஸ் ஒரு ஒரு எடுத்த உடனே வந்து எல்லா கொஷினும் லைனாக போடக்கூடாது, ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடினமாக கிடது, அதுக்கப்புறம் 50-50 சான்சஸ் இருக்குல்ல அந்த மாதிரி கொஷின்ஸை போடணும். எடுத்த உடனே எல்லா கொஷினும் லைனாக போடுறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா லேக் ஆயிடுவோம், எங்கேயோ லேக் ஆயிடுவோம். அந்த கொஷின் போனால் கூட பரவாயில்ல, அந்த கொஷினால் வந்து நிறைய தெரிஞ்ச கொஷின் மற்ற பாட்டில் இருக்க கொஷினும் வந்து நிறைய அடிப்படும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆஃப் சான்ஸுக்கு இருக்க கொஷின் வந்து ஏன்னா அது அந்த கொஷின்ஸ் வரலாம், ஏன்னா அது மாடல் புதுசு, நம்ம ஏற்கனவே கேட்டிருந்த மாடல்னால் ஈஸியாக போட்டுவோம், புதுசாக இருக்கிற மாடல்னால தான் திணறோம். அதனால் எல்லா எல்லாருக்குமே கடினமான பகுதியாக தான் இருக்கும். அதனால் வந்து அது கடைசியில் தள்ளுறது தான் கடைசியாக இருக்கு, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸை பொறுத்தவரையும் வந்து நோட்டு போட்டு டாபிக் வைஸாக எழுதுறதா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் எழுதும் போது வந்து இப்போ சிம்பிளிஃபிகேஷனாக எடுத்துகிட்டோம்னா அது எப்பயுமே வந்து புது புதுசான மெத்தட்ஸு மாடல்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே கேட்ட மாடல்லாம் ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருப்போம், நமக்கு தெரியும். புது புது மாடல்கள் வந்து வரும்போது வந்து அதையும் நம்ம எழுதி வச்சுக்கணும் வந்து திரும்பவும் வந்து அது அதே கொஸ்டின் கேட்கும்போது இன்னும் அதே மாடல் கேட்கும்போது வந்து நமக்கு எளிமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேக்ஸ் வந்து பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எப்போவுமே மேக்ஸ் வந்து டச்சில் இருக்கும், தினமும் மேக்ஸ் போட்டு பார்க்குறது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி உருவாயிருந்தோம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம டெஸ்ட்டு போடும்போது வந்து ரொம்ப மைனூட்டான மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஏற்கனவே பார்த்த மாடல் தான் அந்த கொஸ்டின் நமக்கு வந்து போட்டிருப்போம், ஆனால் கடைசியில் வந்து ஆன்சர் வரும்போது அது தப்பு பண்ணியிருப்போம், இல்லைனா வந்து கொஷின்லேயே வந்து கொஞ்சம் சுற்றி விட்டு கேட்பாங்க, இது இவற்றில் எவை இவற்றில் எவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுற்றி விட்டு கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கும்போது கொஷின்ஸை வந்து ரொம்ப கிளியராக படிக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்படிஷன்லாம் தமிழ் இங்கிலீஷ்லேயே நிறைய ட்ரான்ஸ்லேட்லேயே நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம தமிழ்லேயும் படிக்கணும் இங்கிலீஷையும் படிக்கிறது வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குரூப் 2லேயே வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் கடைசியாக குரூப் 2லேயும் வந்து அந்த ட்ரான்ஸ்லேட் ப்ராப்ளம்னால வந்து கொஷின்ஸ் வந்து 2-3 கொஷின் தப்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது இல்லாமல் வந்து இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் கேட்டாங்கன்னா வந்து அது வந்து தமிழில் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அதனால் வந்து அது மாதிரி கேட்கும்போது வந்து நம்ம இங்கிலீஷில் பார்க்குறது வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குரூப் 4ல வந்து நான் மொத்தம் 27 கொஷின் கேட்டிருந்தாங்க, நான் 23 போட்டேன். ஏன் அந்த 4 கொஷின் தப்பாச்சுன்னா வந்து பேசிக்கான இந்த தவறான நம்பர் சீரீஸு அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயந்தான், அது ஏன் மிஸ் ஆச்சுன்னா வந்து ப்ராப்பராக வந்து கொஷினை வந்து ரீட் பண்ணாதனால தான். நம்ம வந்து எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தவறு நடக்கும் தான், அது வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் தான். ஏன்னா கொஷின்ஸ் வந்து மற்ற கொஷின்ஸ்லாம் வந்து டைம் பற்றலை, அந்த டைம் பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாகிடுச்சு, ப்ளஸ் வந்து போட்டு பார்க்கும்போது அந்த ப்ரெஷரில் கொஞ்சம் தவறான ஆன்சர் மாற்றி பண்ணிட்டு வருவோம். நான் அந்த தப்பு பண்ண 4 கொஷினுமே வந்து 2 கொஷின் வந்து அந்த அவசரத்தில் வந்து தவறாக ஷேட் பண்ணிட்டு வந்துட்டேன்,
அதனால் வந்து நம்ம படிக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி இருந்தாலுமே வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து கரெக்டாக அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து முக்கியமானதாக இருக்கும்.